சர்வவல்லமையாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நம் தேவன் யார்? ஆறுதலின் தேவன். ஆமென். என்னப்பா வீடியோக்காக தனியா பேசுறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அது 700 பேர் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு நாள் லைவ் போலன்னா கேக்குறாங்க. குவைத்துல இருந்து ஐயா நான் போன் பண்ணி கேக்குறாங்க, அவங்களுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் குறிப்பு கொடுக்குறாங்க. இதனால அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியதா பேச வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம மாமா பவுல் மாமானா தொடர்ச்சியா பின்தொடர்றாங்க. அவங்களும் சபை உறுப்பினர் போலதான் இருக்கிறாங்க. நம் தேவன் ஆறுதலின் தேவன். நம் தேவன் யார்? ஆறுதலின் தேவன். பாருங்க, வேலை செய்யும் பொழுது நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கும் பொழுது பழ அதிகபட்சமான பாடுகள் நமக்கு வேலை ஸ்தலத்துல இருக்கும் போது எப்படி இருக்கும்? நிறைய பாடுகள் உண்டு, வேலை வலு உண்டு, ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க இருந்து எம்டி வந்து திட்டுவாரு, அவர் வந்து திட்டுவாரு. எந்த நேரத்துல யாரு திட்டுவாங்கன்னு என்ன பண்ணது தெரியாது. அந்த வேற சூழ்நிலையில நம்ம ஆராதனை ஸ்தலத்துக்கு போய் உட்கார்றதுக்கு அவ்வளவு தடைகள் இருக்கும். நீங்க வெளியில போய் ஜாப் பண்ணி ஒர்க் பண்ணா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வீட்டுல இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆறுதல், வீட்டுல இருந்து அம்மாட்டது அப்பாட்டது என்ன பண்ணுது கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா வெளியில போகும்பொழுது உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுற சூழ்நிலை வந்துடும். வெளியில போய் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும், சரியா பிரதர் வெளியில இருக்கும்போது எப்படி இருக்கும். வெளியில இருக்கும்போது அங்க ஆறுதல் தேவைப்படும், ஒரு பயங்கரமான சூழ்நிலை, இருதயத்தில் ஒரு நெருக்கம் இருக்கும். அந்த சூழ்நிலையில நம்மளை ஆறுதல் படுத்தவர், ஆறுதல் படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அந்த லெவலுக்குள்ள வந்தா தான் எனக்கு வார்த்தைகள் ஃப்ளூயன்சியா வராது. வராது. நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது அம்மா அப்பானா என்ற சொல்றது என்னன்னா, நாங்க தூரமா இருக்கிறோம், உன் பக்கத்துல யார் இருக்கார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் பக்கத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்க தூரமா இருக்கிறோம், ஆனா பக்கத்துல அவர் இருக்கிறார். அவர் ஆறுதல் படுத்துவார், அவர் உனக்கு என்ன பண்ணுவார், வழிகாட்டுவார், வழி நடத்துவார்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆராதனையில வந்து என்ன நடக்கும்னா, கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். கர்த்தர் தன் வார்த்தையை அனுப்பி ஆறுதல் படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அதாவது வசனம் சொல்லுது, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். என்ன 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 தேவனா? மனசு வந்து எப்படி இருப்பானா, அவன் வந்து ஒரு குற்ற மனசாச்சு இல்லாத மனசா இருப்பான். அவனுக்கு எந்த வித ஆறுதலும், நமக்கு தான் ஆறுதல்கள் தேவைப்படுகிறது. அவன் சொல்லுங்க, கர்த்தர் நம்ம இருதயத்தை ஆறுதல் படுத்துவார். எப்படி ஆறுதல் படுத்துவார் தான் யோசிக்க போறோம். எப்படி ஆறுதல் படுத்துவார்? இன்னொரு ரிலேட்டடான வசனம் யோசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 36 வசனம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:36. அப்போஸ்தலனாகிய பர்னபா யாரா? ஆறுதலின் மகன். ஹல்லேலூயா. பர்னபா பேர் என்னவா? பர்னபாவின் பேரே ஆறுதலின் மகனா. என்ன மகன்? பக்கத்துல கை கொடுங்க. பர்னபாவின் பேரே ஆறுதலின். உங்க பேர் என்ன சொல்றாங்க? பர்னபாவுக்கு பட்ட பெயர் என்னது? ஆறுதலின் மகன். நமக்கு பட்ட பெயர் என்ன சொல்லுங்க? பாயந்த பர்னபா ஒரு பேரு, ஆனா அவருக்கு சொல்றாங்க, அவர் நேம் என்னன்னா, சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். என்னவா? சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். அவர்கிட்ட பேசினா போதும், என்கரேஜ் பண்ணுவாரு, நம்மளை நல்ல பூஸ்ட் அப் பண்ணுவாரு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். யார்ட்ட இருந்து வரும்? யார்ட்ட இருந்து வரும்? பர்னபாட்ட இருந்து வரும். நம்மள்ட்ட பேசினா சொல்லுங்க. சிலர்னா பார்த்து இங்க வந்துட்டு இருக்காங்களா பார்த்து குறுக்கனா ஓட வேண்டியதா இருக்கு நம்ம, புரியுதுங்களா? மேரேஜ் டைம்ல ஒரு அம்மா வந்துச்சு, வேற சபைக்கு போற ஒரு விசுவாசி அம்மா வந்துச்சு, நடந்துருப்பா மேரேஜ் நடந்துரு கவலைப்படாத அப்படின்னு அப்பயே போயிடுச்சு நமக்கு. எப்படி பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணறு என்ன பண்ணுவேன்? அதாவது இது எப்படின்னா, நெகட்டிவான வார்த்தையை எடுத்து அப்படி பேசுற மாதிரி இருக்கு. பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணறு தாண்டுவேன், நடந்துருவேன் நடந்துருவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா பர்னபாய் சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஆமீன் சொல்லுங்க. யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பர்னபா ஆறுதலின் மகன். வசனம் சொல்லுது அவர் ஆறுதலின் மகன். அவர்கிட்ட பேசினாலே, அவர் யார்கிட்ட பேசினாலே ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம இருந்துட்டு என்ன பண்ணுறோம், நடந்து கொண்டே இருக்கோம். அமீன் சொல்லுங்க. நாம் வாழலாம், வாழ்ந்திருக்கலாம், செழித்திருக்கலாம், ஜீவனோடு இருக்கலாம், கர்த்தர்களை வாழ வைப்பார் என்ற எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பர்னபாவுக்கு இந்த ஆறுதல் எப்படி கிடைச்சது? ஒரு நேரத்துல பர்னபாவுக்கு ஆறுதல் தேவைப்பட்டது. அந்த ஆறுதலை ஆண்டவராகிய தேவன், ஆறுதலின் தேவன் கொடுத்தார். அமீன் சொல்லுங்க. தேவனிடத்துல இருந்து ஆறுதலை பெற்றுக் கொண்ட நாம் பிறருக்கு என்ன பண்ணோம்? ஆறுதல்களை. ஹல்லேலூயா. யாராவது ஆறுதல் படுத்துருமா? யாராவது யாரையாவது ஆறுதல் படுத்துருமா? அன்னைக்கு போட்டிருந்தானுங்க எப்படி நம்ம ஊர்ல ஆறுதல் நடக்குது, நம்ம இந்தியாவில் நடக்குது அப்படின்னு. அவன் சும்மா இருமுனால என்ன பண்றானுங்க? சும்மா இருமுனாலே கொரோனா அப்படின்றானுங்க. அம்மா கூட இருமுறாங்க. சும்மா இருந்தா ஆறுதல்களா? சும்மா இருமுனாலே ஆறுதல்கள் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. எதுவும் பேசாம இருந்தாலே இப்ப ஆறுதல், பெரிய ஆறுதல் இது. நம்ம ஆறுதல் பேசாம இருந்தாலே நமக்கு பெரிய ஆறுதல்கள். அல்லேலூயா. ஆனா பர்னபா அப்படி இல்ல, அவன் ஆறுதலின் மகன். அமீன் சொல்லுங்க. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணவன், பண்றவன், எல்லாரையும் பூஸ்ட் அப் பண்றவன், எல்லாரையும் மோட்டிவேட் பண்றவன். அமீன் சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? பக்கத்துல கை கொடுங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? வெசப்பாட்டில் எடுக்க வச்சிடறோம். இனிமே என்ன வாழ்ந்து என்ன பண்ண போற, என்ன கிழிக்க போற நீ? எல்லாம் முடிஞ்சு போச்சு உனக்கு. ஏ விசுவாசிகள் அப்படி பேசுறாங்க. விசுவாசிகளை விச ஊசி போல என்ன பண்ணுது? நமக்கே ஆச்சரியம் இருக்கு. ஐயோ என்ன எப்படி பேசுது? என்கரேஜ் பண்ணுதாமா? அது நினைச்சுட்டு என்கரேஜ் பண்ணு, ஆனா அது டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம் தேவன் ஆறுதல்களின் தேவன். நம் தேவன் அவற்றை ஆறுதல் பெற்ற நாம் பிறருக்கு என்ன கொடுக்கணும்? ஆறுதல்களை கொடுக்க வேண்டும். அமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எடுத்து வசனம், அடுத்த வசனம் எடுத்து படிங்க. யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 16:7. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். நாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேர் என்னவா? தேற்றர வாளன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். கம்ஃபர்ட்டர். கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பார் இருதயத்தை. நம்ம திடீர்னு இருதயம் என்ன ஆயிடுது? திடீர்னு இருதயம் அப்படியே கஷ்டமாயி அவள் தாங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க கதை அப்படிங்கிற நேரத்துல அப்பதான் தேற்றர வாளனுக்கு வேலை ஆரம்பிக்குது. அவர் இருதயத்தை கம்ஃபர்ட் பண்ணுவார். அப்படின்னு சொல்லுங்க. ஆறுதல் படுத்துவார். உன்னால முடியும்னு பேசுவார். நீ ஜெயிக்க முடியும்னு பேசுவார். உன்னால வாழ முடியும்னு பேசுவார். அமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேற்றரவாளன் பேருனா பரிசுத்தவான் பேரு தேற்றரவாளன். தேற்றரவாளனுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம்ஃபர்ட்டர். ஹல்லேலூயா. தேற்றரவாளன் பேருனா கம்ஃபர்ட்டர். நல்ல இருதயத்துல ஒரு கம்ஃபர்ட் தருவார். ஆராதனல உடைஞ்சு போன இருதயத்தோட நீங்க வந்திருக்கலாம். தேவனுடைய பிரசன்னத்தில் இறங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை தேட்டி இருப்பார். அமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஒரு உங்க இந்த உலகத்தின் சமாதானம் இல்ல, ஒரு வித்தியாசமான சமாதானம் உங்க இருதயத்தை தேற்றத உங்களால் உணர முடியும். இவ்வளவு பிரச்சனையோட இருக்கலாம். உண்மையாங்க, நானும் இவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கிறேன். அப்படியே வார்த்தையை வாயை திறக்க முடியாத சூழ்நிலாம் வந்து நின்றுக்கிறேன். 5 வருஷமா சபை நடத்திட்டு நடத்திட்டு இருக்கிறோம். வாயை திறக்க முடியாது, நம்மளால பேசவே முடியாத சூழ்நிலை வந்திருக்கிறோம். ஆனா ஆராதனையில பரிசுத்த ஆவியான அசைவாடி நம் இருதயங்களை தேற்றுவார். அப்படின்னு சொல்லுங்க. தேற்றின பிறகு நம்மால் பிறருக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகள் நம்மிடத்துல இருந்து வரும். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பர்னபா ஆறுதலின் மகனா. ஆறுதல் தேவனிடத்தில் பெற்றுக் கொண்டா பிறருக்கு ஆறுதல் என்ன பண்றான்? ஐயா என்ன மாத்திரம் இப்போது தேற்றி கொண்டே இருங்க. சிலர் பிறருக்கு ஆறுதலே இடத்துல வசனம் சொல்லுது, நான் காவல் கடங்கில் இருந்தேன் என்ன வந்து பார்த்தியா, நான் வஸ்திரமா வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தியா,
நான் நோயில படுத்திருந்தேன் என்ன வந்து பாத்தி அப்படின்னா சொல்றாரு. இது யார் இயேசு படுத்திருந்தாரா? யசபா சொல்றாரு, அவர்களுக்கு நீ செய்தது எனக்கே செய்தது. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு செய்தது? இந்த சிறியவனில் ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானா வந்து பயங்கர ஒரு முறை அம்மா போட்டுட்டு எனக்கு 2018 நினைக்கிறேன். சர்வீஸ் முடிச்சுட்டு போறோம், சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போறோம். லைட்டா அப்படி இருந்துச்சு, அப்படி அம்மையா ஆயிடுச்சு. ஒரு வாரம் படுத்திருந்தேன், அடுத்த வாரம் சண்டே சர்வீஸுக்கு வரேன். முகம் ஃபுல்லா அப்படியே ஒரு விகாரம் ஆயிடுச்சு. அடுத்த முறை ஒரு பெரிய ஃபெலோஷிப் மீட்டிங் போறேன், ஒரு நபர் கூட விசாரிக்கலங்க. ஒரு நபர் கூட அன்னைக்கு பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறாங்க. அன்னைக்குதான் போட்டோ எடுக்கும்போது எப்படி ஜூம் பண்ணி எடுப்பாங்க, முகத்தை பார்த்தால பார்க்க மாட்டாங்களா? அவ்வளவு தழும்புகள் வடுக்கல் இருக்கு. அப்பதான் தண்ணி குடிச்சிட்டு ஏந்திரிச்சு போறேன். ஒரு வாரம் படுத்துருக்கு, ஒரு நபர் கூட என்ன பண்ணல. அப்பதான் எனக்கு பயங்கர சிந்தனை வந்துச்சு, நம்ம ஆறுதல் படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, நம்மை விசாரிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா வசனம் அப்படி சொல்லல, ஆண்டவர் மாத்திரம் விசாரிப்பாரு. நீ என்ன பண்ண, நீ வந்து அப்படியே அமைதியாருன்னு சொல்லல. பர்லபா ஆறுதலின் மகன். ஆமென் சொல்லுங்க. அவன் பேரு சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பேருனா சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். எனக்கு அப்பதான் சிந்தனை இருந்துச்சு. நானும் அப்ப பேஸ்புக்ல போய் அந்த நேரத்துல பயங்கரமா சுகமான பிறகு எழுதுனேன், அறிவுரை கூட வரிசையில நிக்கிறீங்க, ஆனா ஆறுதல் படுத்தவ விசாரிக்க ஒரு நபர் கூட என்ன பண்ண மாட்டீங்க. நமக்கு அறிவுரை கூட 1000 பேர் என்ன பண்றாங்க வரிசையில. நீங்க முடி வந்து இப்படி கொஞ்சம் தூக்கணும் பிரதர், சைடுல என்ன பண்ணும் அந்த மீச இருக்குல்ல பிரத, அத அப்படி. அப்புறம் சட்டை இருக்க பிரத, அது கொஞ்சம் கீழே இருக்குங்க. என்ன பண்ணுங்க மயிஸ்டர், ஆறுதல் கிடைக்கும் சிஸ்டர். ஆமீன் சொல்லுங்க. இதே மாதிரி நானும் எத்தனையோ முறை மனம் உடைஞ்சு போய் நின்று இருக்கிறேன், ஆவியான ஒரு ஆறுதல் கொடுத்து அனுப்புவார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ முறைங்க, எத்தனையோ முறை. 67வது வாரம் செய்தி அங்க சர்ச்சில் அங்க நடத்தும் போது வரும் பேனர்னா கிஞ்சி கிடக்கு, அதனால கிஞ்சி கிடக்கு, இடம் இல்லைங்கிறாங்க, வெளில போங்கிறாங்க. அது மாதிரி சூழ்நிலை அவையிடம் இன்னே காண்பிச்சாரு. இருந்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு, உடம்பு சரியாம. எங்க அப்பாவும் இல்லை, பயங்கர நெருக்கமான சூழ்நிலை. ஒரு ஒரு மரண இல்லின் பள்ளத்தாக்கு நடக்கிறது போல இருக்கு அந்த நேரத்தில். 67வது வாரம்னா பார்த்துங்க, அப்பதான் சர்ச்சை ஆரம்பிச்சு 67 வாரம் ஆகுது. நெருக்கமான, என்னோட கூட இருந்த பசங்களுக்கு தெரியும், நெருக்கமான சூழ்நிலை. யாரும் ஆறுதல் படுத்த ஆளே இல்ல, அம்மாவும் வீட்டுல இல்ல, அப்பாவும் இல்ல, அடுத்த வாரம் சர்ச்சி நடத்த இடம் இல்லைங்கிறாங்க. என்ன சூழ்நிலை, ஒண்ணும் பண்ண முடியும். அந்த நேரத்துல நாங்க ஆக்சிடென்ட் வேற ஆகிறோம். ஆ சூர்யா தம்பி சீனு எல்லாம் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி பைக் வேற ஓட்டையுது. நெருக்கமான சூழ்நிலைங்க. ஆனா ஆவியானவர் அந்த நேரத்துல ஒரு ஆறுதல் படுத்தினாரு பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை இந்த இடத்த கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆராதனை இல்ல, ஆராதனை அம்மா ஆராதனை பண்ணிட்டே இருக்கான். இருதயம் உடைஞ்சு போயிருக்கு, எங்களுக்கு ஆராதிக்கிற மனநிலையே வரல. மனநிலையே உடைஞ்சு போயிருக்கு, அப்படியே உடைஞ்சு போன மனநிலையில அப்படியே நிக்கிறோம். ஆராதனை நடக்குது, ஆவியானவர் என்னமோ செஞ்சுட்டாரு. இருதயத்துல ஒரு இனம் முடியாத சந்தோஷம் மகிழ்ச்சி இருதயத்தை அப்படியே அடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன், தேவன் உயிரோடு இருக்கிறார்னு சொல்றேன். எந்த மனசுனாலும் ஆறுதல் படுத்த முடியாத சூழ்நிலையில் ஆவியான இறங்கி இருதயத்தை ஆறுதல் படுத்துவான். ஒரு ஆறுதல் படுத்தாரு பாருங்க. செய்தி கொடுக்கிறோம், இயேசுவோடு இணைந்த வாழ்வு. அப்புறம் லைவ் பண்ணல, 67வது வாரத்தில் கொடுத்த செய்தி, இயேசுவோடு இணைந்த வாழ்வு. ஒருவன் இயேசுவோடு இணைஞ்சிருந்தா அப்படி இருப்பான். திராட்சை கொடி செடியோடு இணைஞ்சிருக்கு, இணைஞ்சிருந்தா அது பூ பூக்கும், காய் காக்கும், கனி கொடுக்கும். நீயும் இயேசுவோடு இணைஞ்சிருந்தா உன் வாழ்க்கையை செழிக்கும், உன் வாழ்க்கையை வாடாது. அப்படி அப்படி வார்த்தை வந்துகிட்டே இருக்கு, அப்படியே இருதயத்துல ஒரு பலப்படுத்தி விட்டாரு பாருங்க. ஆமீன் சொல்லுங்க. அடுத்த வாரம் அற்புதம் நடந்துச்சு, நமக்கு இடம் கிடைச்சது, அம்மா ஹாஸ்பிட்டல் வெளில வந்தாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள், பைக் உடைஞ்சு போன பைக் ஒருத்தர் 2000 ரூபாய் காணிக்கை கொடுத்து இதை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆச்சரியங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமீன் சொல்லுங்க. ஆறுதல் படுத்துகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடைஞ்சு போன நிலை எங்க வரணும் புரிஞ்சு கொள்ளணும். மனசு கஷ்டமா இருக்குன்னா வரல, அப்படி இருந்துடக்கூடாது. தப்பு தவறு செய்றீங்க, நீங்க கேள்வி தாக்கங்கள் இருங்க. கர்த்தர் காகங்கள் அனுப்புவா,
ஆமென் சொல்லுங்க இல்லடா கர்த்தர் சொன்னாரு கீர்த்தாட்டன்றைக்கு கீர்த்தாட்டன்றைக்கு போ நான் தேவனே ஏதாவது பெரிய பங்களா இருந்தா சொல்லுங்க தேவனே இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் ஏதாவது புக் பண்ணுங்க தேவனே இன்னைக்கு என்னனமோ வந்துட்டு ரூம்னா அதெல்லாம் புக் பண்ணுங்க நான் போய் உட்கார்ந்து இருக்கறேன் அங்க ஏவனா டெலிவரி பாய் அனுப்புங்க தேவனே இப்ப டெலிவரி பண்றதுக்கு என்ன வந்திருக்காங்க டெலிவரி பாய்ஸ் நிறைய இருக்கு டாமினோங்கற அதுங்கற என்னனமோ இருக்கு அது மாதிரி நான் போல கத்தர் கலங்கற எடுப்புறா ஆமென் சொல்லுங்க எதேன்னு போறா देवन ஆர்டர் கொடுத்துக்கிற தேவன் ஆமீன் சொல்லுங்க ஹalleluya கேம்சி சிக்கன் எடுத்து கழிச்சிட்டு வருதே இல்ல கேக்குற யாருக்கு எடுத்து வந்திருக்கீங்களா உனக்காக தான் எடுத்து வந்திருக்கோம் இறைச்சி துண்டுகள் அவன் வச்சிருக்கான் அவன்ட வாங்கி சாப்பிடு அன்னூர் காகம் இறைச்சி துண்டுகள் தருது சாப்பிடுறான் ஹalleluya பிரேக்பாஸ்ட் அதுதான் இல்ல சொல்லுங்க ஆர்டர் படுத்துற இடம் இங்க தான் இங்க சபதான் உன்னங்க குஜால் படுத்துற இடம் பல இடம் இருக்கும் நண்பர்களே சந்தோஷமா இருக்க என்ன பண்ணுவான் பல நம்பர்தான் எல்லாத்தையும் பார்த்தா வந்திருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற எதுவும் வாழ்க்கை இல்ல ஜீவன் இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஜீவன் ஆமென் சொல்லுங்க எல்லா ஆராதனையும் விட்டுட்டு வெளியில போறதுக்கு எல்லாம் முயற்சின பண்ண எப்போ நிச்சயப்பட்ட புதுசுல என்ன ஆராதனை என்னமோ நாலஞ்சு கிழவி உட்காந்துக்கிட்டு இப்படி கையை கட்டு தட்டிக்கிட்டு இருக்கு நான் புரிஞ்சு வச்சுல என்ன ஆராதனை வந்துகிட்டே இருக்கு தம்பி நல்லா இருக்கீங்களா மச்சான் நல்லா இருக்கீங்களா அண்ணன் நல்லா இருக்கீங்களா ஏனா சம்பளம் வாங்குறேன் மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் ஒரு இடத்துல 15000 வாங்கிட்டு இருந்தேன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு போன உடனே 16500 ரூபாய் எல்என்டி வேற எல்என்டி காஞ்சிபுரத்துல அப்படி இப்படி சேர்த்து 16500 ரூபாய் எங்க அப்பா இங்க இப்படி அப்படி கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தானே எங்க அப்பா கிட்ட போறங்க எங்க அப்பா ஒரு நாள் பணம் வாங்கி வந்துச்சு அதோட சரி ஹalleluya ஏங்க இங்கனா ஆறுதல் கிடைக்கவே கிடைக்கவே கிடைக்கல அங்கனா ஜீவன் இல்லவே கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நீ உன் கொடி தவழ வேண்டும் ஆமென் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நீ படர வேண்டும் ஆமென் சொல்லுங்க ஹalleluya ஐயா கிறிஸ்து என்னை வெட்டுது நான் போய் படர்ந்துகிட்டு வரானா படர்ந்துகிட்டு வர முடியாதியா ஆமென் சொல்லுங்க ஹalleluya அன்னைக்கு ஒரு மீன் போட்டுதானுங்க பாக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒருத்தன் கையில வந்து ஒரு வாட்ச் கட்டியிருக்கான் அது எப்படின்னா அந்த வாட்ச் வந்து ஸ்பீடு சொல்லும் இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீ போயிட்டு இருக்கீங்க இத்தனை மணி நேரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் அந்த வாட்ச் அவன் கட்டியிருக்கான் அவனை கடிச்சு அவன் ஃபாரஸ்ட் வர வாக்கிங் ஜாக்கிங் போயிருக்கான் அவனை ஒரு கரடி வந்து கடிச்சு அவன் கையை உண்டி துண்டிச்சு எடுத்து தின்னுகிட்டு இருக்கு அவனை வச்சு தின்னுகிட்டு இருக்கு அந்த வாழ்க்கை அந்த வாட்ச்ல இருந்து சத்தம் வருது நீங்க 65 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்திருக்கீங்க உங்களுக்கு எடையும் 60 கிலோமீட்டர் 60 வெயிட் என்ன பண்ணிருக்கு 60 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு ஹalleluya கைய துண்டிச்சு கரடி தின்னுகிட்டு இருக்கு உடம்ப தின்னுகிட்டு இருக்கு வாட்ச் மட்டும் கிடக்கு கையில இருக்கு புரியுதா உங்களுக்கு நம்ம ஆறுதல் படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் சொல்லுங்க ஹalleluya இந்த இடம் பார்க்க ரொம்ப கண்ணுக்கு கவர்ச்சி இல்லாம என்ன பண்ணலாம் கண்ணுக்கு கவர்ச்சியா ஒரு இடத்துக்கு போக போறோம் அதையும் நம்ம விட மாட்டோம் நீ அதை காட்டுறாரு இத பாக்காத உடஞ்ச ஓட்ட ஓடிச்சல பாக்காத பாற மெகாச்சு வச்ச ஆமீன் சொல்லுங்க ஆறாதல்ல ரொம்ப ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு என்ன தேவனே இது அப்படின்னு நினைச்சிட்டு போது அவன் என்ன கரெக்டா காட்சி இதை பாடுறான் ரெக்கார்ட் போட்டு பாடுறான் ஸ்டேஜ பாடுறான் பூமிட்ட பாடுறான் ஹalleluya என்ன எதை எதை வச்சு இழிவுபடுத்துனாங்களோ அதை எல்லாம் கத்தர் மகிழ மாட்டிருக்காரு ஆமீன் சொல்லுங்க உண்மையாங்க என்ன என்ன உங்களுக்கு தெரியாது ஆன்லைன்ல பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது எவனே போய் வழிபோக்கு என்ன பண்ணுவான் வழிபோக்கு போறான் ஒரு மரம் காய்ச்சிருக்கு என்ன பண்ணுவான் ஏன் அந்த கல் எடுத்து அந்த மரத்தை அடிப்போமே
அடிச்சு போயிட்டே இருக்கும். அது போல தான் கால்நிலையில சீறி போடுறது. எவனோ வருவான் திராடி திடீர்னு ஒரு கல் எறிவான், தாங்க முடியாது. எவனே வருவான் அணிக்கு பாருங்க, போன போன ஒரு ஆறு மாசம் ஒரு செய்தி போட்டோம். அமெரிக்கால இருந்து ஒரு பிரதர் வந்து ஒரு பெரிய சர்ச்சு ரொம்ப வாழ்த்து சொல்லிவிட்டார் எனக்கு. எனக்கு தாங்க முடியல. சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூக்கமே வரல வாழ்த்து சொன்னதுனால. உண்மைங்க என்கரேஜ்மெண்ட் நடந்து போச்சு. அது ஒரு ஆறுதல் மகன் போல அவ்வளவு என்கரேஜ்மெண்ட் நடந்தோட மனசு சந்தோஷம் தாங்க முடியல. நைட்டா தூக்கமே வர மாட்டேது. என்னடா இப்படி போய் வந்து விட்டாரு, இப்படி செய்து விட்டாருன்னு. அடுத்த வாரம் ஒருத்தன் வந்தான், அதே ஆன்லைன்ல வந்தான். திட்டினா பாருங்க திட்டு, ஓ விட்டு திட்டல என் விட்டு திட்டல. நைட்டு ரொம்ப தூக்கமே வர மாட்டேது. நைட்டு தூங்குற தூங்குற சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பிட்ட திட்டம் கையில போட்டுருக்க மோதிரம் தெரியாத மாதிரி மோதிரம் போட்டு வந்துட்டேன். ஏதோ ரெண்டு நாளைக்கு இருக்க போதுன்னு தெரிஞ்சுதான் போட்டு வர. மோதிரத்தை திட்டம், குறிப்பிட்ட திட்டம், ஜீரா திட்டம், அதை திட்டம், என்னதான் தான் இதை வித்துட்டு சச்சு கட்ட வேண்டியதான். ஏன் மோதிரம் இருபத்தி இருபது ரூபா எப்படா சச்சு கட்ட முடியும்? நம்ம காமெடி பிலிம்ல எடுத்தது போல ஐநூறுவா கொடுத்துட்டு என் பவுண்டேஷன் போலன்னு ஒருத்தவங்க கேட்கறான். ஆறுதல் பெற்றுக் கொண்டாம் வாரத்துல வந்து மாசத்துல ஒரு நாள் மட்டும் தான் வருது. நீங்க விருதுநகர்ல இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பான், எசப்பா அம்மாவை கொரோனாவில இருந்து தப்பிங்க தேவனே, குண்டா வேற இருக்காங்க தேவனே, இங்க வந்தவன உனக்கும் டாட்டா ஒப்பனுக்கும் டாட்டா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. நம் தேவன் ஆறுதலின் தேவன். ஆமென் சொல்லுங்க. நம் தேவன் யார்? ஆறுதலின் தேவன். உடைஞ்சு போன இருதயத்தோட வந்து பாருங்க. அதுக்காக இந்த வாரம் உடைச்சிட்டு வந்துரு நினைச்சாதீங்க. ஒருவேளை சூழ்நிலைகள் அது போல நம்மளை கொண்டு போய் விட்டாலும் கத்தர் கைவிடுகிறவர்கள் ஆறுதல் படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா அப்படியே ஆறுதல் படுத்துவாருங்க. எவ்வளவோ எக்ஸாம்பிள் என்ன சொல்ல முடியுங்க. முட்டஞ்சு போயிருக்கும் போது கத்தர் அப்படியே ஆறுதல் படுத்துவார். ஏ நடக்கண்டா, கவலைப்படாதரா, நடக்கண்டா, நான் இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேன்டா. அப்படியே அப்படி வார்த்தை பக்கத்துல கை கொடுங்க, பக்கத்துல கை கொடுங்க. அவர் இருக்கிறாருங்க, கத்தர் இருக்கிறாருங்க, உங்க வாழ்க்கைய விட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 15:26. பிதாவினிடத்திலிருந்து வந்து தெளிவப்படுங்க. தெரியுமா அற்புதமான சக்தியோடு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அற்புதமான சக்தியோடு நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதர்கள் கைவிட்டால் அந்த சக்தி உங்களை கைவிடாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் சக்தி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிட மாட்டாருங்க. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த உருவில் இருந்தாலும் சொல்லுவாரு, இயேசு இருக்காரு உனக்கு, உன்னை விட மாட்டாரு, உன்னை உயர்த்துவாரு, கைவிட மாட்டாரு, உன்னை கரம் பிடிச்சிருக்காரு அல்லவா, நண்பர்கள் கைவிட்ட பொழுது, கணவர்கள் கைவிட்ட பொழுது,
மனிதர்களா சரி மனிதர்கள் மனைவி சரி மனைவி அம்மா என்ன சொல்றாங்க ஏ புளுரல் ஆகுது பண்மை ஆகுது நமக்கு ஒருவனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி ஹalleluya நான் வந்து ஒருத்திங்கற மீகத சொல்றேன் இல்ல சொல்லுங்க கணவன் கைவிட்ட பொழுது மனைவி கைவிட்ட பொழுது ஆவியானவர் தான் இதயத்தில் ஆறுதல் படுத்துவார் ஆமென் சொல்லுங்க ஆவியானவர் இதயத்தை ஆறுதல் படுத்துவார் ஆமென் சொல்லுங்க என்ன ஆறுதல் படுத்துவார் அந்த கணவனை விட்டு விடுன்னு சொல்வாரா கணவனை விட்டு விடு மனைவி விட்டு விடுன்னு சொல்வாரா அவன நான் கொண்டு வருவேன் உன்னை நான் பலப்படுத்துவேன் மீண்டும் உங்களை வாழ செய்வேன் அப்படி சொல்வார் அவர்தான் ஆவியானவர் ஆமென் ஹalleluya நீ உன்னை டைவர்ஸ் பண்ணு அடுத்து பிட்டு போல கொண்டு வரேன் பிட்டு போல டைவர்ஸ் பண்ணு வேற பால கொண்டு வர அப்படின்னு ஆவியான ரப்பர் விட்டாரு இளைஞர்களுக்கு தான் தெரியும் யாரு பெற்று வரலு நீங்க நினைச்சிருப்பீங்க பேதரியும் பவுலியும் ஒன்னா சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இருதயத்தை ஆறுதல் படுத்துறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் சொல்லுங்க அவர் சாட்சி பகர்வார் ஆவியர் உள்ளுக்குள்ள வந்து சாட்சி பகர்வார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் உன்னை பலப்படுத்துவார் சிறப்படுத்துவார் உன்னை உயர்த்துவார் உருவாக்குவார் அவர் என்று சாட்சி பகர்ந்து கொண்டே இருப்பார் ஆமென் சொல்லுங்க வாழ்க்கையில இன்னைக்கு வந்து ஒருவேளை நல்லா இருக்கிற போல தெரியலாம் வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் நீ மேடு மட்டும் விசுவாசிச்சா மேடுதான் நடக்கும் நம்ம அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு ஐயா இன்னைக்கு நான் மேட்டில் இருக்கிறேன் நாளைக்கு பள்ளத்தை சில விசுவாசிச்சுருவாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கணும்னு வச்சுக்கலாம் நாளைக்கு எனக்கு எதுவும் நடக்க போகுது நடந்து போனோம் உங்களுக்கு நீங்க விசுவாசித்தால் மகிமையை அன்னைக்கு ஆவியர் என்ன சொன்னாருங்க இன்னும் இப்படி பலப்படுத்த பாருங்க தேவனே மெகா சர்ச்சு மெகா சர்ச்சுன்னு கத்துற தேவனே ஒருத்தவங்களும் நம்ப மாட்டாங்க தேவனே இப்ப கையில மேல தெரிஞ்சு இடமும் கிடைச்சிட்டு அப்பயும் நம்ப மாட்டாங்க தேவனே தேவன் சொல்ல நீ விசுவாசித்தால் அவங்க விசுவாசிச்சது கிடையாது என்று சொன்னது நீ விசுவாசித்தால் நீ ஒருவன் மாத்திர விசுவாசித்தால் அந்த மகிமையை அந்த மெகா சர்ச்சை காண்பாய் கையும் தட்ட மாட்டாங்க தேவனே தேவன் உனக்கு ரெண்டு கையர்களை தட்டி என்ன பண்ணி தட்டிக்கப்பா அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை சொல்லுங்க நீ விசுவாசித்தால் நீ ஒருவர் மாத்திரம் விசுவாசித்தால் நீ ஒருத்தி மாத்திரம் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுங்க வீட்டில் உள்ளவங்க விசுவாசிக்க மாட்டாங்க சில நேரத்தில் வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க வளர்மையம்மா கணிகமா விசுவாசிக்க மாட்டாங்க ஆனா நீங்க விசுவாசிச்சா போதும் உடைஞ்சு போயிருக்கிற குடும்பம் மீண்டும் ஒருங்கி வரும் ஆமென் சொல்லுங்க ஹalleluya ஒருவர் நீங்க ஒருவர் மாத்திரம் விசுவாசித்தால் போதும் நீங்கள் ஒருத்தி மாத்திரம் ஒருவர் மாத்திரம் விசுவாசித்தால் போதும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமென் சொல்லுங்க இது ஆராதனை சொல்றோம் சொல்றாங்க ஐயா எங்க ஊர்ல ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க ஐயா என்ன கூட்டம் எங்க ஊர்ல ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க ஐயா மூணு வாரம் நாலு வாரம் ஆராதனைக்கு வராது அக்கா சொல்றாங்க சரி அக்கா கர்த்தருக்கு முதன்மையான இடத்த முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் உலகில் உள்ளதை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இப்ப போய் நான் உங்க தேடுறேன் யார உறவினர்களை போய் கம்ஃபர்ட் பண்றேன் ஊர்க்காரனை போய் ஆறுதல் படுத்துறேன் நடக்காது நாளைக்கு அறுவல் எடுத்துட்டு வருவான் விட்ட உன்ன அல்லேலூயா அனுபவிச்சிருக்கிறோம் ஊர்க்காரன் அறுவல் எடுத்துட்டு வருவான் விட்ட எங்க வீட்டுல எங்க தேடுவான் உறவினை நிக்க மாட்டான் ஊர்க்காரன் நிக்க மாட்டான் நண்பன் கூட நிக்க மாட்டான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உனக்காக நிற்பார் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா கைவிடப்பட்ட சூழ்நிலையில் போன முறை வந்து பாருங்க நம்ம தம்பி சூர்யாவும் நரேசும் வந்து மும்பை வைப்பு வரல போயிட்டாங்க அவன் எனக்கு காண்பிச்சாரா இவங்க போய் ஒரு பிரச்சனை மாட்ட போறாங்க தம்பி சொல்லவே இல்லை ரெண்டு பேரும் போன் பண்ணி சொல்லவே இல்லை நான் மும்பை தூரம்னா எனக்கும் தெரியாது கர்நாடகா போறேன்னு சொன்னாங்க ஆனா போயிட்டு ஒரு பெரிய இடத்துல மாட்டி அங்க தப்பிக்க முடியாத சூழ்நிலை தப்பிச்சு ஆனா ஆவியானவர் இங்க இருந்து கொண்டு வரும் பொழுது அப்போ நீ உணர்ந்திருக்கணும் ஒரு அதிபயங்கரமான சக்தி நம்மை விடுவித்தது ஆறுதல் படுத்தினது என்பதை நான் உணர வேண்டும் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க அவர் இருக்கிறாருங்க ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார் அவர் இருக்கிறாரு பயப்படாத அவர் இருக்கிறார் பயப்படாத அவர் உன் உயர்த்தவர் பயப்படாத உன் தூக்கிடுவார் பயப்படாத அவர் நடத்துவார் பயப்படாத ஹல்லேலூயா பேசுறாரா இல்லையா எனக்கு இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு உடஞ்சு போய் தேவனே அவளுதான் தேவனே அன்னைக்கு ஒரு நாள் மனசு கஷ்டமாயி உடஞ்சு போய் உட்காந்துருக்க தேவன் சொல்றாரு
நீ ராயனுக்கு முன்பாக நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன தேவனே, யார் தேவனே என்ற ராயனே, அந்த மெகா சர்ச் ஸ்தலத்துல நிக்கண்டா, உன் கால்கள் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் எடுத்து படிங்க. யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க பாவம் செய்யும் பொழுது ஏதாவது இதயத்துல ஒரு கண்டிப்பு வருதா இல்லையா? வருது. சக்தி வருதா? ஒரு ஏதோ ஒரு தவறு செய்ய போறோம், அப்போ இருதயத்துல ஏதோ மணி அடிக்கிறா இல்லையா? தவறு தவறு செய்யாத செய்யாத கல்பன செய்யாத செய்யாத செய்யாதனா ஆவியன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பாவத்தை குறித்து நீதியை குறித்து என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. இருதயத்துல பேசிக்கிட்டே இருப்பார். நீ தவறு செய்யாத போவாத இங்க வராத. ஹல்லேலூயா. என்ன சொல்றது யாரு? பரிசுத்த வசனம் சொல்லுது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. தோட்டத்துல ஏதேன் தோட்டத்துல ஆவியானவர் எங்க இருந்தார்? ஏதேன் தோட்டத்துல ஆவியானவர் எங்க இருந்தார்? ஏதேன் தோட்டத்துல எங்க இருந்தார்? வெளியே இருந்தார். உள்ள உள்ள இல்ல. ஆதாம் ஏவாளுக்கு உள்ளுக்குள்ள ஆவியானவர் இல்ல, வெளியே இருந்தார். தோட்டத்துல அவர் இறங்கும் பொழுது தேவனுடைய பிரசன்ன மகிமை இறங்கும், ஆவியானவர் இருந்தார். ஆனா உள்ளுக்குள்ள ஆவியானவர் இல்ல. ஆனா இன்னைக்கு ஆவியானவரை நீங்க எங்க பெற்றிருக்கீங்க? உள்ளுக்குள்ள பெற்றிருக்கீங்க. எனக்கு ஒரு பிரதர் சொன்னாரு, நான் தான் பிரதர் ரொம்ப பாதுகாப்பான நபர். உள்ளுக்குள்ளே ஆவியானவரையும் வெளியிலே தேவ தூதர்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். உள்ளுக்குள்ள யாரு? உள்ளுக்குள்ள ஆவியானவர், வெளியில தேவ தூதர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்காக மிகாவேல் கேப்ரியல் தேவதூதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். நிச்சயப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இரண்டு தேவதூதர்கள். மிகாவேல் எதற்காக? மிகாவேலோட வேலை என்ன? மிகாவேல் பட்டயத்தை உறுதியளிக்கிறவன், உங்களுக்கு எதிராக வருகிற பாளையத்தை விடப்படுவான், மடங்கடிக்கிறான், சங்கரிப்பான். அப்படின் சொல்லுங்க. ஆனா கேப்ரியலோட வேலை என்ன? நீங்க ஜெபிக்கிறீங்களே, அந்த ஜபத்து உங்களை ஏறெடுத்து வெளில கொண்டு போறது கேப்ரியல். ஆமீன் சொல்லுங்க. இரண்டு தேவதூர்கள் நமக்காக இருக்கிறார்கள் இப்பொழுதும். ஆமீன் சொல்லுங்க. இப்போ நமக்காக இருக்கிறாங்களா? இருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆவிக்குரிய மண்டலம் எப்படி செயல்படுதுன்னா, நீங்க இருக்கிறார்கள் இந்த இடத்தில், தேவதூதர்கள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் அந்த இடத்துல அவர்கள் இருப்பார்கள். இல்லைன்னு விசுவாசிச்சா இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு நீங்க இந்த இடத்துல தேவதூதர்கள் இருக்காங்கப்பா. ஏறது இரண்டு எழுதி பேசிக்கிட்டு இருக்கிறான். மக்கள் அப்படியே பிசாசு திசை திருப்பி விட்டாங்க. நீங்க ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து உங்களை குறித்து காட்சியில காண்பித்து வச்சு நான் சொல்றேன், 3 மாசம் உங்களை திசை திருப்பி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டான். உங்களால ஆராதனை நீங்க மறந்துட்டீங்க. ஹல்லேலூயா. ஒரு வேலையை திரும்ப 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 உங்களை செய்ய வைத்தால் போதும், அதே வேலையை நீங்கள் கீ கொடுக்காமல் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 3 மாசம் அப்படியே லாக்டவுன்ல அப்படியே மனசு அப்படியே திசை திருப்பிட்டனால ஆராதனை மறந்துடுச்சு. போன வருஷம் உங்களுக்கு ஆராதனையில வேலை இருந்தாலும் ஆராதனைக்கு நீங்க வந்துட்டு இருந்தாலும் உண்மையா இல்லையா? கண்ணயமா சொல்லுங்க, உண்மையா இல்லையா? போன வருஷம் நீங்க எல்லாருமே ஒரு நபர் பாருங்க திருவந்துபுரம்ல எப்படி இவங்க மிஸ் ஆனாங்கன்னா, ஆராதனை குறித்த எண்ணங்களை பிசாசு என்ன பண்றான்? மழக்கடிக்க மழுங்கடிக்க செய்கிறான். ஹல்லேலூயா. எதுக்கு ஆராதனை தடை செய்கிறான் என்றால், குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணவும், குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் வாழ்க்கையில் தோல்விகளை உண்டு பண்ணவும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு சொல்லுங்க.
ஹalleluya ஆராதனை பண்றதுக்கு வேலி போல ஆராதனை இருந்தது வேலி போல யோபோட வீட்டு மேல பிசாசு உடனே கை வைக்க முடியல ஏன் கை வைக்க முடியல ஏன் கை வைக்க முடியல நல்ல சர்வாங்க தகரமாய் செலுத்த நல்ல ஆராதிக்கிறவன் யோபு அதனால உடனே வந்து யோபுவின் வீட்டின் மீதோ யோபுவின் பிள்ளைகள் மீதோ யோபு கூடிய எல்லாவற்றின் மீதோ பிசாசால் கை வைக்க முடியவில்லை உடனே தேவனுக்கு போய் கேக்குறான் தேவனே நீ வேலி அடித்து வச்சிருக்கீங்க அதனால தான் என்ன பண்றான் अर्थम ஆராதனை விட்டுட்டு வெல்ல ஒருத்தன கொண்டு போறானா புரிஞ்சுக்கணும் அவன் குடும்பத்துல கை வைக்கிறதுக்காக பிசாசு பிளான் பண்றான் அந்த உறவுகளை சிதைக்க பிசாசு பிளான் பண்றான் ஹalleluya ஆராதனைங்கிறது ஒரு வேலி அந்த வேலி பாதுகாப்பு இருக்கும் பொழுது பிசாசு ஒன்றும் உங்களை செய்து விட முடியாது ஆமென் சொல்லுங்க நீங்க என்ன சோதிச்சு பாருங்க ஹalleluya தயவுசெய்து சோதிச்சு பாத்துறாதீங்க நடந்து போறோம் சிலர் வந்து வேர் வெட்டப்பட்டுட்டு உடனே என்ன பண்ண மரம் உடனே பட்டு போமா வேற விட்டுங்க மரத்தோட வேற உடனே பட்டுமா கொஞ்ச நாள் அப்படியே நிக்கிற மாதிரி நிக்கும் அப்புறம் தான் பட்டு போகும் ஆராதனை விட்டு உங்களை நகர்த்துகிறான் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை பிசாசு என்ன செய்ய நினைக்கிறான் என்றால் என்று பொருள் உங்களுக்குரியதை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் நினைக்கிறான் என்று பொருள் ஆமென் சொல்லுங்க ஹalleluya எது முக்கியம் வாழ்க்கையில் எது முக்கியமா இருக்கணும் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க 430 வருஷம் பிசாசு எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தான் சாப்பிட்டுக்க வெங்காயம் இருக்கா பூண்டு எல்லாம் தின்னு ஆனா எங்க போவாத ஆராதனைக்கு மாத்திரம் நீ போக கூடாது மோசேவும் ஆரோனும் பேசுறாங்க எங்கள் ஜனங்களை ஆராதிக்க விடு பார்வன் என்ன சொன்னா பார்வன் என்ன சொன்னா ஆளுட்டிகிட்ட சொன்னா இவனை வேலைகளை நம்மளுக்கு என்ன பண்ணு அதிகப்படுத்தி அதிக வேலைகளை கொடு அதிக வேலைகளை உனக்கு கொடு எவ்வளவு ஆராதனைக்கு போக கூடாது ஹalleluya அதே பார்வோனின் ஆவிதான் இன்னைக்கு கிரீஸ் செய்யுது அதே பார்வோனின் ஆவிதான் அதிகப்படுத்தும்போது அடிச்சுடுறாங்க ஒரு பலவீனம் அடுத்தது கோல் சொல்றது ஒரு சிலருக்கு வாயின நம்ம நம்மங்கும் பாத்தீங்களா பேசக்கூடாதுன்னு வந்துடும் வசன வர யாக்க போயிட சொல்லிவிட்டாரு எவனும் நாவை அடக்க முடியாதான் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அக்னி நெருப்படாது அது வீட்டே கொளுத்துண்டா குடும்பத்தே கொளுத்துண்டான யாக்கோ போய் எழுதி வச்சுட்டாரா இந்த ஐயா கார வசனம் என்ன போடுறான் ஐயா எனக்கு ஒரு பலவீனம் இருக்கியா ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் கோல் சொல்லுவையா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் பர்ணப்பா ஆறுதலின் மகன் இவன் கோல் சொல்ற மகன் என்ன மகன் ஒருத்தரை பத்தி இன்னொருத்த அப்படியே போட்டு விடுறது ஒன்னா ஒரு பிட்டுக்கு பத்து பிட்டு போட்டு விட்டுருந்தாங்க ஹalleluya குடும்பத்தையும் கழிச்சிருவாங்க கோல் சொல்கிறவன் பிராண சிநேகிதனையும் பிராண சிநேகிதன் போல்ற பாஸ்டர் அருமையான ஒரு இந்த கோல் சொல்றவனை பத்தி சொன்னாரு பாஸ்டர் மீட்டிங்ல ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்டா பிறந்ததுல இருந்து ஒட்டி பிறந்தது போல இருந்தாங்களாம் எப்படி அப்படி ஃப்ரெண்டு அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உங்களே பாக்குது இவ்வளவு நண்பர்களா உங்களை யாரும் பிரிக்க முடியாதா அப்படி இருக்கலாம் எங்க போனாலும் ஒன்னா சேர்ந்து போவாங்களாம் ஒன்னா சேர்ந்து வருவாங்களாம் எங்க கல்யாணம் காது குத்தி அப்புறம் என்ன இருக்கு
எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிட்டு வந்துட்டே இருந்தாங்களா இத பார்த்தானே ஒருத்தன் சொன்னான ஊர்ல உள்ளவன் இவர்களை நான் பிரித்து காட்டுகிறேன் இவர்களை நான் பிரித்து காட்டுகிறேன் அப்படி சொன்னானாம் எங்க போறோம் போயிட்டு வந்துட்டே இருக்கானோ இவன் என்ன பண்ணானோ அங்க போய் ரெண்டு பேரும் வந்துட்டே இருக்கானோ எக்ஸ் ஒய் ரெண்டு பேரும் வந்துச்சுப்போம் ஒண்ணே ஒய்யே கூப்டானா இங்க வாடா அண்ணனா நாங்க ரெண்டு பேரும் வரணும் வந்தானா ஒரு முக்கியமான செய்தி பேசணும் என்ன பண்ணு நீ மட்டும் வா உன் எக்ஸ் எங்க நின்னு நிக்கிட்டு வந்தானா வந்தானே கிட்ட வந்து கேட்டானா கிட்ட வந்து என்ன சொல்லுங்க நெல்லு கெத்துனாச்சு கேட்டானா காதுல ஒரு நெல்லுக்கு எத்தனை அரிசி சொல்லுங்க ஒரு நெல்ல இருந்து எத்தனை அரிசிங்க வரும் என்னங்க இது கூட உங்களுக்கு தெரியல பைத்தியக்கார போயிடலாங்க நீங்க ஒரு நெல்லுக்கு ஒரு அரிசி தாங்க வரும் அப்படியாங்க சரி போங்க டாக்டர் போயிட்டு இருந்தாங்க அவங்க பாத்துக்கிட்டு இருக்கான் எக்ஸ் எங்க என்ன பண்ணிருக்கான் பாத்துக்கிட்டு இருக்கான் ஒய் வந்து பேசிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் கூட வராங்க அப்படின்னா சரிங்க சொல்லிட்டு போங்க ஒரு நெல்லுக்கு எத்தனை அரிசிங்க என்னங்க உங்களுக்கு இது கூட தெரியல ஒரு அரிசி தாங்க அப்படிங்கிறானா மறுபடியும் என்ன பண்றான் சரி போங்க போயிட்டு இருக்கான் மறுபடியும் கூப்பிடுறான் ஹலில சொல்லுங்க ஹலிலுயா அங்க உட்கார்ந்து இருக்க எக்ஸ்க்கு என்ன தோணும் நிக்கிற எக்ஸ்க்கு இவனுக்கு சந்தேகம் வருது நமக்கு தெரியாம ஏதோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கானோ என்ன பேசுறானோ தெரியலையே ஏதோ ரகசியம் பேசுறானோப்பா அவன் வருட்டும் வந்த உடனே எக்ஸ்கிட்ட கேக்குறேன் வருட்டும் வருட்டும்னு கேட்டு இருக்கான் இவன் வந்த உடனே சரி இத்தனை நேரம் பேசுறீங்களே என்னதான் பேசுனீங்க ஏதோ பெரிய ரகசியம் பேசுறீங்கன்னு தெரியுது என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவன் சொன்னானா ஒரு நெல்லுல இருந்து எத்தனை அரிசி வரும்னு கேக்குறாருங்க எவ்வளவு கதை விடுற இவ்வளவு நேரம் பேசுனீங்க போயிட்டு போயிட்டு வந்து பேசுனீங்க நீயே போய் கேட்பா பைத்தியக்காரராவா இதே கேட்டா என்னவோ மறைக்கிற நீ என்னமோ மறைக்கிற அழில சொல்லுங்க அடிச்சு கிடக்குறாங்க ஆத்தாரில இவன் அடிக்க அவன் அடிக்க அங்க இருந்து அவன் சிரிக்கிறானா எப்படி எப்படி விட்டு எப்படி போட்டு விட்டா கோல்காரங்க இருக்கான் பாருங்க புராண சிநேகிதே பிடிச்சிருவாங்க ஹலிலுயா புராண சிநேகிதனா பண்ணுவான் ரொம்ப டிஃப்ரெண்டுங்க ஒரு விட்டு போட்ட போதுங்க தெரிச்சிருவானுங்க ஹலிலுயா கோல்காரன் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் நம்ம நிறைய பாக்குறோம் நம்மள்ட்ட ஒரு விட்டு போடுறது அங்க போய் ஒரு விட்டு போடுறது நம்மள்ட்ட புதர் கட்டணும் புரிதா சபையை கட்டணும் எதை வெட்டியாவது கட்டணும் அங்க போய் கட்டினான் இங்க வரா எப்படி கட்டணும் பாப்போம் அப்படின்னு அங்க ஒரு பிட்டு இங்க ஒரு பிட்டு அழிலுயா கத்த நல்லவர் அடுத்து படிங்க அடுத்த வசனம் யோவன் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 16:13 முடிச்சிருவோம் 10 நிமிஷம் இருக்கு சகல சத்தியத்துக்குள்ள அவர் பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க சகல சத்தியத்துக்குள்ள ஆவியானவர் நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் சொல்லுங்க போன வாரம் ஒரு அருமையான பிரதர் வந்து செத்துட்டார் ஸ்ரீலங்கா உள்ளவர் கிறிஸ்துக்குள்ள உள்ளவர் அவருடைய போஸ்ட் நான் போய் பார்த்தேன் பேஸ்புக்ல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆக்சிடென்ட்ல செத்துட்டார் சரி இவர் என்ன போதனையை பின்பற்றினாரு என்ன ஒரு சத்தியத்தை கத்திருப்பாரு அப்படின்னா ரொம்ப யோசனையா இருந்துச்சு அவருக்கு அதிகமா ஐஸ்வர்யத்தின் மீது தான் ஒரு அவர் போதனை எதுவும் பிடிச்ச போதனை எந்த போதனை ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தின் போதனை அவர் அதிகமாக கேட்டிருக்கிறாரு ஆனால் அவர் பாதுகாப்பு ஆரோக்கியம் அதெல்லாம் பற்றி கேட்கவோ கேட்கல போல போன வாரம் ரொம்ப அப்படி செத்து போயிட்டாருங்க ஆக்சிடென்ட்ல சின்ன பையன் சிங்கிள் மேரேஜ் ஆகாத பையன் செத்து போயிட்டார் நான் யோசிச்சு பார்த்தேன் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் உலகில் உள்ளவங்களுக்கு கூட முதல்ல ஐஸ்வர்யத்தை பிடிச்சிருக்கோம் நினைக்க கூடாது கிறிஸ்துக்குள்ள உள்ள வந்துட்டா அவர் மேய்ச்சல் எனக்கு தருவார்னு விரும்பணும் அதை யோசிக்கணும் ஆமீன் சொல்லுங்க ஹலிலுயா வசனம் சொல்லுது உள்ளுக்குள்ள வந்தா நீ மேய்ச்சலை இன்னைக்கு அம்முட்ட ஒரு டெய்லி ரேமாவுக்கா சொன்னேன் அவன் என்ன பேசல அது நம்ம கசாப்பு கடைக்காரன் வரல யாருக்கு வந்திருக்கிறோம் மேற்பட்டு வந்திருக்கிறோம் ஆமீன் சொல்லுங்க கசாப்பு கடைக்காரன் என்ன செய்வான் கழுத்துல கத்தி வச்சு உன்னை எப்படி தண்ணிய உன் இறைச்சல தண்ணியா விட்டு நான் விக்கிற பாரு நல்லா வளரு நல்லா சாப்பிடு இன்னும் வயிறு புஷ்டியாகு இன்னும் குண்டாகு
அப்படிங்கற கசாப்பு கடைக்கு நாம வரவே இல்ல கர்த்தராகிய தேவன் நல் மேற்பட்டம் வந்திருக்கிறோம் ஆமென் சொல்லுங்க ஹalleluya உடட பாதுகாப்பு முதல்ல புஸ்தி ஆகணும் கர்த்தர் விரும்புவார் எதுக்கு புஸ்தி ஆகி கொடை விரும்புறதுக்கா விசாசு பாருங்க சிலர் அப்படியே தூக்குறோம் 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 இயேசு சொன்னா இல்லையா இயேசு என்ன சொன்னா ஏன் சிலுவைக்கு போற யார் ஏன் ஏன் சிலுவைக்கு போயிட்டு வர்ற யாருமே பார்க்கல கால் உள்ள இந்த உலகத்தின் ராஜ்யம் மகிமை எல்லாத்தையும் கொடுக்குற உனக்கு அமெரிக்காவோட அதிபர் நீதான் ட்ரம்புக்கு டாட்டா ஜோ பைடனுக்கு டாட்டா உனக்குதான் அதிபர் இந்தியா பிரதமர் நீதான் என் காலில் மட்டும் யாரும் பார்க்கல அப்படியேப்பட்ட ரகசிய உடன்படிக்கை கத்தர் உடன்பட்டாரா அப்படியேப்பட்ட ரகசியமான ஆசீர்வாதத்தை கத்தர் உடன்பட்டாரா குறுக்கு வழியில் வருகிற இந்த ஆசீர்வாதத்தையும் கத்தர் விரும்பவில்லை ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா குறுக்கு வழியில் வர ஆசீர்வாதத்தை விரும்புகளா வர மாட்டீங்களா அங்கிள் என்ன கேட்டாங்க தம்பி உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க என்ன கேட்டது நிச்சயார்த்தம் வேண்டி கேட்டது எது வேணும் சொல்லுங்க என்ன வேணுப்பா உங்களுக்கு சொல்லுங்க ஒன்றும் வேண்டாம் ஆமென் சொல்லுங்க கிறிஸ்து சாட்சி எங்க அப்பா தான் சொன்னாரு எங்க அம்மா தான் எல்லாரும் சொன்னாங்க ஒன்று வேண்டாம் பாஸ்டர் ஒண்ணு பாஸ்டர் சொன்னாங்க தம்பி நிச்சயார்த்தம் நாளைக்கு தம்பி எல்லாரும் கேளுப்பா பெரிய இடம்ப்பா கேட்டு வாங்கிக்க ஒரு வார்த்தை கேட்கவில்லை பொண்ணு மாத்திரம் தாங்க சாட்சியா இதெல்லாம் அடிச்சுடல பாக்குறது ரைட்டா கட்டாத சொல்ற பிள்ளை என்ன சரியா பேச 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 அப்படின்ட்டு இருப்பாரு தப்பா பேச பட்ட இருக்கு கொஞ்சம் கூறாக்குண்டாப்பா தொண்டையில் அப்பதான் இறங்கும் ஏறுறதுக்கு அப்படிதான் இறங்கிடுச்சு ஹல்லேலூயா ஒரு வார்த்தை கூட நான் பேசலங்க கத்தர் எனக்கு கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரா இல்லையா கை தட்ட மாட்டீங்க உனக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தாரா எனக்கு கொடுத்தா கை தட்டுவா ஹல்லேலூயா பணி என்ன உண்மையா ஒரு வார்த்தை கூட தான் கேட்கல இந்த வேணும் அது வேணும் கேட்கல கத்தர் இடத்தை கொடுத்தா 14.5 லட்சத்துக்கு இடத்த கொடுத்தா 6 லட்சத்துக்கு வந்து எல்லா திங்ஸ் வாங்கி கொடுத்தாங்க இன்னும் செய்ய போய் செய்ய போறன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க எனக்கு கத்த நல்லவர் ராமின் சொல்லுங்க இந்த கத்த சொல்லிட்டே இருந்தாரு ஏ கேட்க கூடாது வாயை திறக்காத விசுவாசத்தால வரணும் விசுவாசம் இல்லாம வரக்கூடாது அது கேட்டு ஒருவரை பலவந்தப்படுத்தி நீ பெற்றுக் கொண்டால் அது ஆசீர்வாதம் அல்ல ஆமென் சொல்லுங்க இப்படிதான் நமக்கு போதித்து கொடுக்கிறாரு அவன் மூட்டை தூக்கு அவன் ஆட்ட திருடு அப்புறம் என்ன செய்ய அப்புறம் பக்கத்து விட்டு வயிற்று தடவு அவன் வயிற்று அடி அவன் சூத்திர மண்ணலி போடு இதனை நமக்கு போதிக்கிற ஆண்டவர் இல்ல இதுவரை இல்ல நான் வாழ்ந்திருக்கிறோமா செத்து போறவங்கள பார்ப்போம் ஆமென் சொல்லுங்க தெரியும் என் கர்த்தர் வாழ வைப்பார் ஆமென் சொல்லுங்க உழைப்பதில் இருக்கிறது ஒரே நம்பிக்கை இன்ஜினியரிங் டிகிரி கத்தர் சொல்றா ஊழியத்துக்கு அழைக்கிறேன் வருவாயா வந்தால் இவ்வளவு மகிமையை தருவேன் நீ வரவில்லை என்றால் வேறொரு அழைத்து விடுவேன் ஹல்லேலூயா அப்படின்னு டிகிரி பேப்பர் அப்படி தூக்கி போட்டது போல கத்தர்ட்ட கொடுத்துட்டு வந்தோம் கத்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா ஆமென் சொல்லுங்க இன்னும் பிஹெச்டி படிச்சவங்க 45 வயசு ஆகி மேரேஜ் ஆவதால் இருக்கிறாங்க வாழ்க்கையில ஸ்திரப்படாத இருக்கிறாங்க ஆனா கத்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துறாரா இல்லையா அடையாளங்கள் தெரியுதா இல்லையா கத்தரை நம்பினவன் ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமென் சொல்லுங்க பேச மாட்டோம் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்படி ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லணும் எல்லாம் இருக்கிற பயவந்தமா இருக்குதான் நான் தான் எப்படி வரும்
மனுஷன் உறவினர்கள் கல்யாணத்துக்கு 1000 பேர் வருவாயா, ஆனா வீட்டுல பீரோவை தூக்கி வைக்கிறதுக்கு எவன் வேணும்? 4 நண்பர்கள் இருந்தாயா பீரோவை தூக்கி உரத்துல வைப்பான். அது உண்மைதான். நமக்கு நண்பர்கள் உண்மையா கிறிஸ்துக்குள்ள இருந்து வரும். எப்படி வேணும்? கிறிஸ்துக்குள்ள இருந்து வரும். நண்பன்ல நண்பன் மாதிரி, ஆனா சகோதரன் சொல்லுங்க. அவன் ரத்தத்தின் ரத்தம். அல்லேலூயா. குத்துனா கொஞ்சம் ரத்தமா வருங்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? உண்மைதான் அது. 1000 பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்படி ஆட்டம் போடுறான். பீரோ தூக்கி வைக்க நம்ம பசங்க சச்சி பசங்க வந்து பீரோ தூக்கி வச்சாங்க. பிரிச்ச பத்திரமா தூக்கி போய் வச்சாங்க. அல்லேலூயா. வருவான் போவான், ஆனா கர்த்தர் எப்பொழுது நம்மோட கூட இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மாறிக்கணுமா? புரிதுமா? அம்மா நான் அங்க வந்து அக்காவை பாக்கணும், அக்காவை பாக்கணும் போனாங்க. நான் சொன்னேன், அம்மா தேவ சித்தம் தான் போங்கம்மா. அங்க போயிட்டு சொல்றாங்க, என் அக்காவே இல்ல, நான் இங்க இருக்கதான் சித்தம். அல்லேலூயா. கத்தர் ஒருவரே, கத்தரே என் கண்மலை, கத்தரே என் கோட்டை, கத்தரே என் துருகம் அமைன் சொல்லுங்க. அவரை மாத்திரம் நம்பிக்கையா கொள்ளுங்க. கத்தர் உங்களை உயர்த்துவார், நல்ல நண்பர்களை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சகோதரர்களை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் எடுத்து படிங்க. யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 16:13 படிங்க. படிச்சுமா? ரோமர் 8:16. என்ன பண்றாரோ நம்ம ஆவிட்டு என்ன பண்றாரோ சாட்சி கொடுக்கிறார். நம்ம ஆவி மனிதன் தெரியுமா? எந்த மனிதன்? ஆமா, மூச்சு காத்து வெளில போனோம்னா நம்ம வந்து அங்க இருப்போம். ஆமா, பாக்க எவனாலும் அரைஞ்சாலும் நம்மளால ஏன்டாரு கேக்க. ஏமா, ஏன் என்னாச்சு? உங்கள்கிட்ட இருக்கிற ஆவி வெளில போயிடுச்சு. ஆவி மனுஷன் வெளில போயிட்டான். இன்னைக்கு எல்லாம் ஆடுறானே சரக்கு பாட்டிலோட அலையிறான். இப்போ தீபாவளி வருது, கவர்மெண்ட் சொல்லுவோம் பாருங்க கணக்கு. இத்தனை கோடிக்கு விற்பனை ஆணுச்சு, இத்தனை பேர் தன் குடல்ல பீரை ஊத்திருக்கிறான், சாராயத்தை ஊத்திருக்கிறான், அவளை விற்பனை ஆணுச்சுங்குவான். இத்தனை குடும்பங்கள் எரிந்துமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஆவி மனிதன் எந்த மனிதன்? ஆவி மனித உள்ளுக்குள்ள உட்காந்து கண் வழியா பாக்குறான். உள்ளுக்குள்ள உட்காந்து எந்த கண் வழியா பாக்குறான்? இந்த வெளியரங்கமான அந்த கண் வழியா, அந்த புலன் உறுப்பு மூலம் அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் ஒரிஜினல் மனிதன், அவன் தான் ஆவி மனிதன். ஆமீன் சொல்லுங்க. வசனம் என்ன சொல்கிறேன் என்றால், ஆவியானவர் அந்த ஆவியோட என்ன பண்ணுவார்? பேசுவார், சாட்சி கொடுப்பார். மீண்டும் படிங்க அந்த வசனத்தை. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிலே கூட அப்படி இருந்து சொல்லுவாரு, நீ ஏசப்பா பிள்ளடா. ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்லுவாரு? நீ ஏசப்பா பிள்ளடா, நீ வாழ்ந்திருப்படா, நீ செழித்திருப்படா, உன நான் உயர்த்துவேண்டா அப்படி ஆவியில பேசுவார். ஒரு பாட்டு இருக்கு காதோடு, சொல்லுங்க காதோடு. ஐயா, எங்களுக்கு சினிமா பாட்டு நாங்கள் காதில் கூட கேட்டது கிடையாது ஐயா, ஆனால் வீட்டில் போனால் டிவி வைத்து விட்டு டான்ஸ் ஆடுவோம் ஐயா. கத்தர் எல்லாத்தையும் பாக்குறேன், என்ன நடிக்கிறான்டா என் பிள்ளைகிட்ட? என் பிள்ளை ஒரு படம் கூட பார்த்தது கிடையாது. நம்ம நம்மகிட்ட பிஜிஎம் கிடைக்காம, பேக்ரவுண்ட் மியூசிக் கிடைக்காம, நம்ம ஏதாவது ஒரு சினி சாங்ல இருந்து ஏதாவது சும்மா அப்படி எடுத்து போட்டுருவோம். நம்ம படமே பாக்குறது இல்ல. உடனே நம்மளுக்கு கல்லறி வரணும். ரெண்டு பேரு என்ன சினிமா சாங் பிஜிஎம் போடுறியா? கல்லால் அடிப்பேன். அவன் ப்ரொஃபைல் போய் பார்த்தா அவன் படம்லாம் நிறைய பார்க்கறான், டிவி நிறைய சீரியல்லாம் பார்க்கறான். அல்லேலூயா. இப்படி நடிக்கிறானோ பாருங்க. வசனம் சொல்லுது, ஆவியானவர் உங்களுடைய ஆவியுடன கூட சாட்சி சொல்லுவாரு. என்ன சொல்லுவார்னா, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நீ அவர பிள்ளை, நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத என்று சொல்லுவார். அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நான் சொல்றதுனாலதான் நமக்கு மனிதர்கள் நம்ம நம்ம சர்ச்சை நடத்துறோம். காத்துல பறந்துருவோம். காத்துல நீங்களே பாருங்க, நீ போன வாரம் வரல,
உங்களை நம்பி அம்மா வளர்மையம்மா வருவாங்க, கண்ணகியம்மா வருவாங்க, உட்காந்து என்ன நடக்கும், அம்மா அங்க களை எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு அம்மா வந்திருக்காங்க, வேம்பக்காய் வைப்போம் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, வேம்பக்காய் வருவோம், வேம்பக்காய் வரும் நடக்காது. இன்னைக்கு வருவான், இன்னைக்கு சிலம்பு பாருங்க, ஹோசூர் வேலைக்கு போயிட்டான், வேலை செய்யணும். வசனம் சொல்லுது, வேலை செய்யாதவன் சோத்துல, வேலை செய்யலன்னா சோத்துல கையை வைக்க, அப்பா சொல்லிட்டாரு, முத்தனை சொல்லிட்டாரு, இருக்கு வேலை செய்யாம சோத்துல கையை வச்சிடாத. ஹல்லேலூயா. நான் போன் பண்றேன், புதன்கிழமை வந்து டெல்லி ராமாவுக்கு படம் எடுக்க வான்னு வரேன்னு சொல்லியிருந்தான் தம்பி, செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், பார்த்துட்டு இருப்பான், ஏன்னா வார்த்தையை ஒன்றும் கூட்ட மாட்டான். உடனே தம்பி போன் அடிக்க, தம்பி எங்கம்மா இருக்கிற, சுட்டி வந்துடலாமான, அண்ணா கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறேன் அப்படின்னா, தம்பி எங்கடா வெளியில் போயிருக்கிறேன் அப்படின்னு, ஓசூர் இருக்கேன்னா ஓசூர் அங்கே இருக்கிறேன், என்னைக்கு போ வருவேன் அண்ணா, வருவேண்ணா இன்னைக்கு அதை வருவேண்ணா, தீபாவளிக்கு தருவோம் வருவேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. வேலை செய்யணுங்க, கத்தருக்குள்ள இருந்து வேலை செய்யணுங்க, ஆமென் சொல்லுங்க. கைன் பிரேயர்ஸ்ல எப்படி ஆசீர்வதிக்கப்படும், எப்படி ஆசீர்வதிக்கப்படும், அன்னைக்கு 10,000 பணம் வரட்டும் உனக்கு, கத்தாட்டாடு கத்தரை உயர்த்துவார், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறதுனால எனக்கு 10,000 லாஸ் ஆனா கத்தரை உயர்த்தெடுப்பேன், ஆமென் சொல்லுங்க. சொல்ல முடியுமா, சொல்லிப்பார், உன்னை கத்தரை உயர்த்துவார், ராஜா கோளுடைய அமர செய்வார், ஆமென் சொல்லுங்க. இதுக்கு தகுந்தா போல மெகா சர்ச்சம் கட்டினது போ, கட்டின பிறகு 7:30 ஒரு ஆராதனை வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆராதனை அப்ப 7:30, எல்லாருக்கும் 7:30 கிடையாது, நன்மை தான். இன்னைக்கு 7:30 ஆரம்பிச்சு எல்லாரும் எப்போ வேலைக்கு போற, 9 மணி, அப்ப 9 மணிக்கு முடிக்கிற மாதிரி. அடுத்த செகண்ட் சர்வீஸ் 10 மணிக்கு ஆரம்பிச்சு, அவங்க உண்மையா ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களே, இந்த நாள் இயேசுக்கியா அவங்களுக்கு, 10 மணி to 1 மணி சாதனா போட்டு அனுப்பலாம். ஹல்லேலூயா. கல்லப்பருப்பு அது சமைக்குது, அது சமைச்சுட்டு இருக்கு. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், காசாதி அட்டையா கொடுத்துருவையா, சமைச்சு கொடுங்கயா, ஹல்லேலூயா, காசாதி. அடுத்த திருவிருந்துக்கு உங்களில் ஒருவர் சமைக்க ஒப்பு கொடுங்கள், அமீன் சொல்லுங்க. பாதி காசு நான் தரேன், பாதி காசு நீங்க போட்டு சமைச்சு சாதத்தை கண்டா பண்ணுங்க, கொண்டு வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு மலை பிரசங்க 3 நாள் பிரசங்க நடக்குது, இயேசு எல்லாரும் என்ன பண்ணல, ஆவிக்குரிய போஜனம் கிடைச்சிட்டு போ, சோறு கிடையாது உனக்கு, பட்டினியா மழை விட்டு இறங்கி ஓடு சொன்னாரா, சொன்னாரா? என் பிள்ளைகள் சாப்பிடாம என்ன பண்ணுமே தெரியலையாப்பா, தெரிசுங்க. இப்படிதான் எனக்கு வசனம் சொல்லி தருது, வழியில சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இருந்த சர்ச்சிலையும் ஓசூர்ல எல்லாருக்கும் சாப்பாடு, 7,000 பேர் 8,000 பேர் கூட சபை, 17 ரூபா ஒரு டோக்கன் சாப்பாடு, எவ்வளோ ஒரு காரியத்தை காட்டுறாரு, என்ன காட்டுறாருன்னா, வீட்டுல பட்டு போடவனா இருக்கு, அந்த சுமையை கொடுக்கிறாரு, புது வீடு கல்யாண வீடோட சுமல் அந்த நறுமணம் எல்லாம் வருது, ஆடைகள் இருக்கு, புத்தாடைகள் வந்திருக்கு, ஆவியில காட்டுறாரு, காரியங்கள் நடத்த போறாருன்னு நினைக்கிறேன். சொன்னாலியா சொன்னதான் சொல்றேன், அப்ப ஏதாவது நிச்சயதார்த்தம் ஏற்படி நடந்தா ஒண்ணு நடக்கல, ஆவியில சொல்ல நடத்துவேன்டா, நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கத்தர் தான் அப்படி அசைக்கிறாரு, கத்தர் தான் நடத்துறாரு, கத்தர் தான் வழி வழி நடத்தி கொண்டு போறாரு, ஆமென் சொல்லுங்க. சொன்னதை செய்வா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மெகா சர்ச்சை கத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு,
நம்ம மெகா சர்ச்சில் சொல்றதுங்க சிலருக்கு குத்த ஆரம்பிச்சுட்டுங்க தெரியல உங்களுக்கு மெகா சர்ச்சு நம்மள மெகா சர்ச்சு எரியுது துக்கு துக்கு வயிறு எழுதுறான் சொல்லாதான் வயிறு எழுதுறான் சிலரு ஆன்லைன்ல பார்த்தாங்களோ எதுல பார்த்தாங்களோ பாருங்க நல்லா பாருங்க பார்த்துட்டு வயிறு எழுதுங்க வயிறு எழுதுங்க மெகா சர்ச்சு கட்ட போறானுங்க உனக்கே தெரியுது உனக்கே தெரியுது நான் கேக்குறேன் நான் இதை ஒரு வேடிக்கை ஒரு போஸ்ட் போட்டேன் பேஸ்புக்ல நான் இருந்து பிரகாசிப்பது உனக்கு ஏன் இருக்கிறது எப்படி இப்படி ஒரு தாக்கு அப்படி ஒரு தாக்கு எப்படி இருக்கான பாருங்க நம்ம சபை ஆரம்பிக்கிறப்போ நமக்கு முழுமையா சப்போர்ட் இருந்து அர்த்தமா கிறிஸ்துவே அறியாத பிள்ளைகள் ஹல்லேலூயா கடவுள் யார் என்று தெரியாத பிள்ளைகள் நமக்கு அவ்வளவு ஆதரவா இருந்தார்கள் ஆரம்பி என்றார்கள் கத்தர் உன்னோடு இருப்பார் நீ நம்பின தேவன் கடவுள் கைவிட மாட்டார் ஆரம்பி கத்தர் உன்னை உயர்த்துவார் என்று சொன்னார்கள் ஆமென் சொல்லுங்க இன்னைக்கும் நமக்கு இடம் கிடைத்ததை கிடைத்து நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் கத்தர் உயர்த்தார் பிரதர் ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கள்ள சகோதரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எப்படி நடந்தது உனக்கு மெகா சர்ச்சிட்ட வார்த்தையை சொல்லாதையா சொல்லாத சொல்லி கொண்டே இருப்ப மெகா சர்ச்சினுடைய தரிசனம் இந்த சபையின் தரிசனம் மெகா சர்ச் ஹல்லேலூயா அரங்கல் கட்டப்பட்டிருக்கிறது மனதில் அரங்கல் கட்டப்பட்டிருக்கிறது நடந்தே தீரும் எப்பிச்சு சொன்னார் கனவு காணுங்கள் என்ன சொன்னார் கனவு வேற வேறமா என்ன பார்த்து கனவு கண்டான் ஆனா ஏபிஜேக்கு ஒரு நினைவு இருந்துச்சு மிசைல் விடணும் என்ன விடணும் ஏவுகணையா விடணும் இந்தியா சார்பில் ஏவுகணை விடணும் கண்டங்களை தாண்டி ஏவுகணைகளை விடணும் அப்படின்னு சொல்லுங்க ஹல்லேலூயா 2020 இந்தியா வல்லரசு ஆக்கணும்னு சொன்னாருங்க ஏபிஜே ஹல்லேலூயா ஆனா 2020 அவர் இல்ல கொரோனா வந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு ஹல்லேலூயா சொல்லுங்க நம்ம வல்லரசு ஆகும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க அடுத்த வசனம் எடுத்து படிங்க 1 யோவான் 2:27 லாஸ்ட் வசனம் 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை நான் கூட போதிக்க வேணாமா உங்களுக்குள்ள அபிஷேகம் போதிக்க ஆரம்பிச்சிட்டான் அபிஷேகம் என்ன பண்ணுவோம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும் அப்படின்னு சொல்லுங்க பக்கத்துல கை குறித்து சொல்லுங்க உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும் என்ன பண்ணும் போதிக்கும் உங்கள்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்கு உங்கள்கிட்ட ஒரு நெருப்பு இருக்கு அக்கினி அது உங்கள்கிட்ட பேசும் சொல்லும் வழி நடத்தும் இப்படி போ அப்படி போ அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஹல்லேலூயா இந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அபிஷேகம் தான் நீங்க கவலைப்படல தேவையில்லை ஒருவேளை அபிஷேகம் உங்கள்கிட்ட இல்லை என்றால் நீங்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும் கண் திறக்கப்பட்டவர்களை சார்ந்திருக்க வேண்டும் தரிசனம் பெற்ற தலைவர்களை சார்ந்திருக்க வேண்டும் இல்லைனா குயில் விழுந்துருவீங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் ஹல்லேலூயா அடுத்த வசனம் சொல்லுது யோவான் சாரி ஆதியாகமம் 1:2 எடுத்து படிங்க முடிப்போம் ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்ன இருந்ததோ ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுங்க ஆவியர் எங்க அசைவாடினாரு ஆதியாம காலத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல அதாவது தொடக்கத்துல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு ஆவியர் எங்க அசைவாடுறாரு ஐயா வங்க கடல் அசைவாடுறாரியா அரபிக் கடல் அசைவாடுறாரியா அப்படியா இன்று ஜனத்தின் மீது கத்தர் அசைவாடுகிறார் இருதயங்களில் கத்தர் அசைவாடுகிறார் இருதயங்களே சாட்சி பகர்கிறார் இருதயங்களே தேற்றுகிறார் ஏனென்றால் அவர் ஆவியானவர் அவர் பெயர் தேற்றாளன் அவர் பெயர் துணையாளர் அப்படின்னு சொல்லுங்க அவர் பெயர் என்னவா துணையாளர் ஒரு ஹெல்பர் எனக்கு அவரை வந்து அடுத்து சொல்லுது அவர் ஒரு தேற்றாளன் என்னது ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பான் இருந்து ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுங்க ஹல்லேலூயா சரி இன்னைக்கு செய்தியில இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் அவன் சொல்லுங்க முடிச்சிருவோம் சொல்லுங்க நிறைய சொல்றதுட்டு வரும் ஐயா நீங்க செய்தி என்ன கற்றுக்கொண்டீங்க சரி நீங்க எல்லாத்தையும் கேட்டு வரேன் பழந்த சொல்லுங்க இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டோம் கொடுத்து கொண்டே இருப்பா ஆமே அப்பா அவர் இருப்பாரு பேசிக்கிட்டே இருப்பாரு பயத்தை முட்டுவாரா நானே ஏதோ ஒரு புலவில போயிட்டு இருக்கேன்
வெளியில போய் பயத்தை விட்டாரு கேட்டா அவன் தான் சொல்ல முடியும். சரி பிள்ளை சொல்லுங்க, நீங்க என்ன கட்டுறீங்க? எப்படியா முடிப்ப? அபி தேவன் ஆறுதல் படுத்துவா. ஒரு ஆள் சொன்னதா அப்படியே அடிச்சு 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 அடிச்சா காப்பி தெரியுமா? ஐயா ஈடிச்சா காப்பி கதை தெரியுமா? பக்கத்துல ஒருத்தன் காப்பி அடிச்சு எழுதிட்டு இருந்தானா, அவன் அவன் இந்த பேப்பர்ல ஈ இருந்திருக்கு செத்து போய், அதே ஒரு ஈ அடிச்சு கூட வச்சானா ஈ அடிச்சா வாத்திருக்க எப்படி இருக்கும்? அம்மா ஈ அடிச்சா காப்பி பாயிரு சொல்லு. அம்மா சொல்லு, வாழ்க்கை ஜெயமா தான் இருக்கும். தேவன சார்ந்திருக்கா சொல்லுங்க, கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வளர முடியுமா? கத்தர் நம்ம கூட இருக்கிறார், உதவி செய்கிறார். சூப்பர்மா, அருமமா, மாறிக்கணுமா? ஆமே. அம்மா வசனத்தை சொல்லிட்டாங்க, கையில் தட்டுங்க பா. மகேஷ் சார், இந்த நேரத்தில் நம்ம சூழ்ந்திருக்கிறா அருமை மேரி மனோகரி, சாரி மேரி ஜெனிசா, அவங்க அம்மா பேர சொல்லிட்ட சொல்லு. சாட்சி கொடுக்கிறார். கல்பனா சிஸ்டர், ஆமே. கைகளை தட்டி கத்த நம்ம உயர்த்துவோம். அம்மா நித்திரையில் இருக்காங்க, அப்புறமா கேட்டுப்போம். சரி, ஜோம் எழுந்து ரெண்டு ஜோம் பண்ணுவோம் கத்திட்டு நம்ம போவோம். ஜோம் பண்ணுவோம், எழுந்து ரெண்டு ஜோம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, தூய தகப்பனே, கிருபையே, மகிமையே, மாட்சிமையே, அப்பா நோக்கி பார்ப்போம். அப்பா பேசுறவர் தானே, இருதயத்துல பேசட்டும். அவர் இருதயத்துல பேசட்டும். அவர் ஜீவனுள்ள தேவன் தானே, ஜீவனுள்ள தேவன் தானே. இருதயத்துல அவர் பேசட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பாட்ட பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. அப்பா பேசுவா, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இருதயத்தை ஆறுதல் படுத்துறவரே, கேட்டுக்கிறவரே, பலப்படுத்துகிறவரே, ஸ்திரப்படுத்துகிறவரே, இருதயத்தை சாட்சி பகிர்றவரே, இயேசுவே என்னுடைய இருதயத்தை பேசுவீராக, பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு வாய்த்திருந்த கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஆழ்ந்துபடுத்துகிற தகப்பனே, தேட்டுகிற தகப்பனே, துணையாளரே, தாய்ப்போல் தேட்டுகிறவரே, தேற்றுவீராக, 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 எங்க இருதயங்களை தேற்றுவீராக. அப்பா பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் இருதயத்தை தேற்றுவீராக, போராட்டமோடு இருக்கிற பிள்ளைகள் இருதயத்தில் பேசுவீராக. பேசுவீராக தேவனே, இறையாதே அமைதலாயிரு என்ற வார்த்தை தொழிப்பதாக. இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. பிரச்சனை பேசுற இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதல் நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி இயேசுவே. வார்த்தைக்கு அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வார்த்தையின்படியே எங்களுக்கு துணையாளராய், தேட்டரும் வாழனாய் நீர் இருப்பீரா. உங்களுடைய கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஆமென்.